வணக்கம் மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்களை யாரை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சோலை பட்டூரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது மைதா பூரி வித் வெள்ளை சுண்டல் குருமா எப்படி பண்ணுறதுன்னு டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு நியூ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கானது. நம்ம வீட்டிலேருந்து என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அது தாராளமாக கற்றுக்கலாம். ஆரி ஒர்க், டெரக்கோட்டா ஜுவல்லரி அண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, இது எல்லாமே அந்த சேனலில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அதில் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா கிளாஸஸும் அதில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நம்ம சோலை பட்டூரி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்குவோம். கிரேவிக்கு வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய், கால் டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஏலக்காய், நாலு கிராம்பு, ஒரு ஏலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம குக்கரில் வந்து தனியாக சுண்டல் வேக வச்சு ஆட் பண்ண போகிறது இல்லை. மசாலெல்லாம் தாளிச்சிட்டு சுண்டல் மொத்தமாக இதிலேயே போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மசால் கிரேவியாக வரும். இப்போ 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு, என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது டேபிள் ஸ்பூன் தனிமிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், ஏன்னா சுண்டல் வேகிறப்பையும் கொஞ்சம் தண்ணி எடுக்கும். இந்த சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தாலும் சரி, அப்படி ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சுடு தண்ணியில் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சா போதும், சுண்டல் நல்லா ஊறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போட்டு மூடிடுவோம். 6 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணியாக தானே வச்சுருந்தோம், இப்போ செமி சாலிட் ஆயிடுச்சு. இன்னும் நல்லாவே கெட்டியாகும் ஆற, அதனால பார்த்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம மைதா பூரி ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் இப்போது 200 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு சாஃப்டான டோவாக நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக என்னோடய டோ இருக்குதுன்னு. ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து அப்சைட் டவுனாக இந்த மாதிரி பண்ணி ஒரு ஈர கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து இதில் நான் காமிக்கிற மாதிரி மெல்லிசான சப்பாத்தியாக திருட்டுக்கோங்க. மைதான்றனால நம்ம தேக்கி தேக்க அது வந்து ஷேப் சின்னதாகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சா போதும். ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் பூரி வந்து கிறிஸ்பியாக வரும், நமக்கு டக்குன்னு பொங்கி வர்ற மாதிரி இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்தோடனே பூரி வந்து லொலன் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருக வெட்டுறாதீங்க, ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெறும் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பூரி வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பார்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி தாங்க நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு, நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சோலி பட்டூரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.